பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல அழகான தோட்டம் இல்லை, பார்க்குறக்க நல்ல அழகாக இருக்குல்ல. இது எங்கே எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தோட்டம். இயேசு உடைக்கிறார், ஊழியத்திற்காக தந்திருக்கிற தோட்டம். ஒரு மலை பிரதேசத்தை தந்தாரில் ஜபமலையாக மாற்ற, அதே மாதிரி இந்த தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்து, இது கார்டன் ஆஃப் காட், தேவனுடைய தோட்டம். இந்த தோட்டத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், மூன்று விதமான தோட்டமாக இதை உருவாக்குவதற்கு. வேத புஸ்தகத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, ஏதேன் தோட்டம், கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அதாவது தேவனோடு நடக்கிற ஒரு தோட்டம். அப்போ வாக் வித் காட் கார்டன் இதில் அமைக்கப்பட போகிறது. அவங்க நடந்து கொண்டே ஜெபிக்கலாம், தேவனோடு பேசிக்கொண்டே ஜெபிப்பதற்கேற்ற ஒரு காரியம். ரெண்டாவது, இயேசு கெத்செமனே என்ற தோட்டத்தில் போய் அவர் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஜெபம் பண்ணினார். அது திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு தோட்டம் அது. அதே மாதிரி ப்ரேயர் கார்டன், அதாவது ஆத்மாவை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிற ஒரு தோட்டம். கெத்செமனே தோட்டத்தை போல இயேசுவோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு தோட்டம், ப்ரே வித் ஜீசஸ் கார்டன், அது ஒரு பகுதி அமைக்கப்பட போகிறாரு. மூன்றாவது, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது ஒரு தோட்டத்து கல்லறையில் வச்சாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அந்த தோட்டத்தில் தான் மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமாகிறார். தரிசன தோட்டம், விஷன் கார்டன். அப்போது அந்த மாதிரி மூன்று பகுதிகளாக, இதில் கட்டிடமே கிடையாது, தோட்டத்தில் அமைப்புகள் அவ்வளோதான், பிரித்து அதுக்கேற்ற ஒரு ஜெப் அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுப்பது, அதற்கான வேலை நடக்கிறது. அப்போ இனிமே கூட்டம் கூட்டமாய் வந்து இங்கே ஜெபிக்கலாம், இரவும் பகலும் இந்த இடத்துல ஜெபம் நடக்க, நாலு மாவட்டியில் தான் தேவனுடைய கூடாரத்தை பக்கத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார். சரி, இப்போ பாருங்கள், இன்றைக்கு 116 சங்கீத 8 வசனத்தில், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நம்முடைய தேவன் தப்பு வைக்கிற தேவன். கடந்த நாட்களை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை தப்பு வச்சிருக்கிறார்ல, கொரோனாவுக்கு தப்பு வச்சார்ல, ஆபத்துக்கு தப்பு வச்சார்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது, என் ஆத்மாவை மரணத்திற்கு, பாவம் சாபம் இந்த மாதிரி காரியங்கள் என்னை தீட்டப்படுத்தி என் ஆத்மாவிலே மரணத்தை கொண்டு வராதபடி கர்த்தர் தப்பு வைத்தார். என் கண்களை கண்ணீருக்கும், நான் இப்போவுமே அழுது கொண்டு இதுக்கு என்ன பண்ண அதுக்கு என்ன பண்ண அழுது கொண்டு இராதபடி, அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் சொல்லி கண்ணீர் விடாதேன்னு சொல்லி கண்ணீருக்கு தப்பு வைத்திருக்கிறார். என் காலை இடறலுக்கு தப்பு வைக்கிறார். நமக்கே தெரியாது, நடந்து போகும்போது திடீர்னு கல் தட்டிடும்ல, இடறல், நம்ம தடுமாறி விழுந்துருவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை தடங்கல்களை சாத்தான் வைத்தாலும் இடறல் அடையாதபடி, விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லணும்ல, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை தப்பு வச்சுருக்கிறீங்க, என் ஆத்மாவை என் கண்ணீருக்கு விலைக்கு என்னை தப்பு வச்சுருக்கிறீங்க, கால்களை தப்பு வச்சுருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய சந்தோஷம், தகப்பனே நீர் எங்களை தப்பு வைக்கிற தேவன், எங்கள் கண்ணீரை கண்ணீருக்கு தப்பு வைக்கிற தேவன், எங்களுடைய கால்களை இடறலுக்கு தப்பு வைக்கிற தேவன், எங்களுடைய ஆத்மாவை மரணத்திற்கு தப்பு வைக்கிற தேவன், இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.